கொஞ்சம் அப்படியே வலி விட்டுங்கம்மா. வலி சொல்லிருக்கேன். கேமரா கேமரா கொண்டு போவாங்க, கேமரா உள்ளே போவாங்க. ரோப் 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 கையில் பார்த்துக்கங்க. ப்ளீஸ் மேக் வே, ப்ளீஸ் மேக் மேக் வே, மேக் வே. நீ வா, நீ வா. இந்த ஆம்புலன்ஸ் இருக்குமா? ஏய் 4 பீப்பிள் லெஃப்ட். இல்ல இல்ல இல்ல. தம்பி உனக்கு அப்புறம் Okay, please, please. No, 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 no. How will... Where is your vehicle? தெரியாது. இது 31st மதியம் 1:35 போல் போனோம் கடலுக்கு. போய் முதப்பாடு வச்சுக்கிட்டு இருக்கையில் வாங்கி முடிச்சுட்டு மறுபாடு ராமேஸ்வரத்தை பார்த்து வச்சுக்கிட்டு இருந்தோம் நம்ம எல்லா கோட்லேயே. அப்போ இல்லை, ஸ்ரீலங்கா நேவி லைட்டு போடாமல் வந்துட்டாங்க. நாங்கள் லைட்டு போட்டு மீன் பறக்கி கவனிச்சிக்கிட்டு இருக்கையில் அவங்க வந்து இந்த பக்கம் டர்னிங் வந்து ஒரே முட்டில் முட்டிட்டாங்க. முட்டி 2 நிமிஷத்தில் போட்டு ஸ்பாட்லேயே உள்ளே போயிடுச்சு. நாங்கள் தனித்தனியாக நீஞ்சி ஐயா சார் சார்னு கத்துனோம். இந்த பக்கம் வந்து லைட்டு போட்டுட்டு அவங்க போக்கு அடித்து அப்புறமேல ஒவ்வொரு ஆளாக தூக்குனாங்க. அது நானும் நீஞ்சி நீஞ்சி போய்கிட்டு இருக்கேன். அவன் கப்பல் ரிவர்ஸ்லேயே போயிடுச்சு. ஒரு 25 நிமிஷம் அவங்க கையிலையும் எல்லாத்தையும் கலட்டி விட்டுட்டு வேகமாக நீஞ்சி போய் அவங்க எட்டி போகும்போது போயா தூக்கி போடுவாங்க, அது ரிவர்ஸ்லேயே போயிடும் எட்டாவது. அப்புறம் 5 நிமிஷம் வேகமாக நீஞ்சி போய் அப்புறம் 3வது வட்டமாக அந்த போயா எட்டி பிடிச்சிக்கிட்டு நேவியில் கப்பல் ஏறிட்டேன் நான் அவள் 25 நிமிஷத்தில். அப்புறம் ஒரு 5 நிமிஷத்தில் இவரை தூக்கிட்டாங்க. அப்புறம் ஒரு 20 நிமிஷம் செண்டு மொத்தம் 45 நிமிஷம் செண்டு மலைச்சாமியை தூக்குனாங்க. அவர் தூக்கும்போதே மயங்கிய நிலையில் தான் இருந்தார். அப்புறம் தூக்கி நேவி ஃபஸ்ட்டு உதவி பண்ணி வயிற்று வயிறு நிறையா தண்ணி ஆயிடுச்சு. பண்ணி அப்புறம் டச்சரில் வச்சு பார்த்தாங்க, ஒன்றும் இது இல்லை, மூக்கிலெலாம் ஊதி பார்த்தாங்க, உஷார் இல்லை. அப்புறம் டச்சரில் வச்சு அடுத்த கப்பலை சைடில் அணைச்சி அடுத்த டச்சரை தூக்கி அந்த கப்பலில் கொடுத்து அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிட்டாங்க. வச்சுட்டு அப்புறம் திருப்பி லைட் அடிச்சுக்கிட்டே கிடந்தாங்க. அவர் இந்த ராமச்சந்திரனை காணும், அதுலேருந்து காணமே காணும். காலையில் 7-8 மணி வரைக்கும் பகலையும் தேடினாங்க. அது கூட 1 மணி நேரம் சேர்ந்து 4 கப்பல் வந்துச்சு. எல்லோரும் சேர்ந்து சுற்றி சுற்றி லைட் அடித்து பார்த்தாங்க, கிடைக்கல. அப்போ நாங்கள் இருந்தோம், அவர் மயங்கிய நிலையில் அவர் போயிட்டார். அவ அதோடு பகல் 10 மணிக்கு நேவி போய் நெடுந்தி பக்கத்தில் போட்டுட்டாங்க, சுலவு பண்ணி போட்டுட்டாங்க. என்னென்னு கேட்டோம், இருங்க தகவல் விரும்பிட்டாங்க. அப்படியே 10 மணிலேருந்து சாயந்தரம் 5:30 வரைக்கும் ஆங்கனியை போட்டுட்டு 5:30 கிளப்பி 5:45 போல் காங்கேசன் துறைமுகம் போனாங்க. காங்கேசன் துறைமுகம் போய் நாங்கள் அது வரைக்கும் சட்டியும் பணியனோடு தான் போனோம். கப்பலில் சாப்பாடு கொடுக்கல, ஒரு நாள் புல்லாயிடுச்சு. அப்படி போய் அங்கே போய் ரிப்போர்ட்டர் வந்தாங்க கொடுத்து, அப்புறம் பேட்டி எடுத்துக்கிட்டு அப்புறம் ட்ரெஸ் கொண்டு வந்து கொடுத்து அங்கேருந்து காங்கேசன் துறைக்கு கொண்டு போனாங்க. காங்கேசன் துறையிலேருந்து ஊர்காவல் துறைக்கு போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போனாங்க. இங்கே வாக்குமூலம்லாம் கொடுத்தோம். இங்கேயே கேட்டோம், பழச்சாமி என்னாச்சுன்னு.
அவர் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அங்கே போனியும் பார்த்தா அவர் இறந்துட்டாருன்னாங்க நைட்டு 7 மணிக்கு. அப்புறம் அங்கே வாக்குமூலம்லாம் கொடுத்து பக்கா 7-8 பக்கம் வரி கொடுத்துட்டு அந்த கப்பல் படை 4 கேப்டன் வந்தாங்க. அவங்கள விசாரித்தாங்க. நாங்கள் எல்லக்கோட்டில் தான் இருக்கோம்னு இருந்தோம். அவன் சிபிஎஸ் எல்லக்கோடு கொண்டு வந்தான் நேவி கப்பல் கேப்டன். அதோடு அவங்க பார்க்கையில் கரெக்டாக எல்லக்கோட்டில் தான் கிடந்துச்சு. தாண்டி போகல, இங்கிட்டும் வரல. அவங்க ஏன் முட்டினேன்னு கேட்டார் அந்த சிங்கள போலீஸு. இல்லை நாங்கள் பெட்ரோலுக்கு போகிறீங்க தான் அப்படி இப்படின்னு தலையை சொரிஞ்சார். பேசிக்கிட்டிருந்தாங்க, என்னாச்சும் தெரியல. நான் கரெக்டான வாக்குமூலம் கொடுத்துட்டேன். அங்கே 11:30 ஆச்சு. 11:30 போட்டு அந்த நீஞ்சி நது காது வலிச்சிச்சு, அப்புறம் நெஞ்சு வலிச்சிச்சு. அப்புறம் தில்லிமலை ஒரு ஹாஸ்பிட்டல்லேருந்து என்னை சேர்த்தாங்க. சேர்த்துட்டு அங்கே பூரா இருந்து காலையில் 9 மணிக்கு அவர் டாக்டர் 6 நாள் இருக்க சொன்னார். அவரை பிரேதம் இறந்துட்டாருன்னே இவர் டிச்சார்ஜ் பண்ணி வாங்க, இவரை கொண்டு போனாங்க. சரி அவசரமாக டிச்சார்ஜ் பண்ணி யாழ்ப்பாணத்துக்கு வந்து அவர் சர்ச்சு வந்தார். அங்கே இருந்து போஸ்ட்மார்ட்டம் சர்ச்சை பரட்டி பார்த்துட்டு காயமில்லை போஸ்ட்மார்ட்டம் பண்ணுங்கன்னாரு. அப்போ டாக்டர் கூப்பிட்டு கேட்டார் எப்படி நடந்துச்சு. நேவி முடித்தாங்கன்னு சொன்னோம். அந்த மணிக்கு சரி நான் யாருக்கு உறவினரா, ஆமாம் உறவினர், எல்லாத்தையும் உடனே அனுப்புகிற மாதிரி பண்ணுறேன்னு அவர் பண்ணி கொடுத்தாரு. அதோடு அங்கேருந்து திருப்பி 1 ஹவர் இந்தியன் எம்பாய்ஸ் கூட்டிகிட்டு போனாங்க. பேசி கூப்பிட்டு போனாங்க. அப்புறமேலு அங்கே போய் தான் திருப்பி சாப்பாடு எல்லாம் கொடுத்து, குறிப்பாக இந்தியன் எம்பாய்ஸை தான் ரொம்ப பக்கா வேலை பார்த்தாங்க. அவங்களுக்கு தான் குறிப்பாக அந்த சாய் முரளி சார் ரொம்ப பாடுபட்டார். அவருக்கும் நம்ம இந்தியன் எம்பாய்ஸ் குறிப்புக்கும் மிக்க நன்றி. அடிக்கவே இல்லை, முட்டினது ஒன்று தான். தவிச்சு போனதுனால தூக்கி வச்சுட்டு இங்கே உட்காருங்கன்னு ஒரு ஆள் தமிழில் சொன்னார். அடிக்கலை, ஆனால் சாப்பாடு கொடுக்கல, சாப்பாடு கொடுக்கல, தண்ணி கொடுக்கல. தண்ணி கேட்டோம், ஒரு ஆள் தமிழில் வந்து சொன்னார். 2 பாட்டில் தான் இருந்துச்சு, முடிஞ்சிருச்சு. இருங்கன்னு பகல் 9:30 வேறு கப்பலில் வந்து அணைச்சி வாங்கினாங்க ஒரு 20 லிட்டர் கேனு. அதில் தான் கொஞ்சம் தண்ணி கொடுத்தாங்க. அவங்க சொன்னாங்க பெட்ரோல் போயிட்டுருக்கு, உங்கள் கிடச்சிரும் பாடின்னு சொன்னாங்க. இது வரைக்கும் கிடச்சதா தகவல் இல்லை. அவ்வளோதான். பிடிக்கிறப்போ ஒன்றுமே சொல்லலை. வந்தால் முட்டிட்டான்ல, முட்டின உடனே முட்டிட்டு லைட்டை போட்டு இந்த பக்கம் கிடந்தான். ஒன்றுமே சொல்லலை. நாங்கள் ஐயா சார் சார்னு கத்துனோம், அவ்வளோதான். நாங்கள் லைட்டு போட்டு கரெக்டாக வந்துக்கிட்டு இருந்தோம். அவன் லைட்டே போடலை, வார்னிங் பண்ணலை. ஒரே முட்டு தான் முட்டிட்டான். ஒரு முட்டு அடுத்த 1 நிமிஷத்தில் போட்டு உள்ளே போயிடுச்சு. ஒன்றுமே தவிர்க்க முடியல. சிபி லைட் சாக்கெட் எடுக்க முடியல, சிபிஎஸ் எடுக்க முடியல, ஃபோன் எடுக்க முடியல, எல்லாமே உள்ள சேம் டைமே உள்ளே போயிடுச்சு. மொத்தம் முடியுது. மீக்கெல்லாம்னா அடைய மார்க்கு போடலை, போட்டால் அவன் இதுவும் கொடுக்க மாட்டான். அவங்க என்ன செய்ய, இதை யாருமே கேட்கணும், கவர்மெண்ட்டு கேட்கணும், குறிப்பாக மோடி ஐயா தமிழ்நாடு மினிஸ்டர் கேட்கணும்.